ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். தேசிக பக்தாள் எல்லோருக்கும் சுப்பிரபாத்தம். தேசிகானுஷ்டானத்திலே சந்தியாவந்தனத்திலே பிராத்த சந்தியாவந்தனத்திலே ஜப்பம் ஆச்சுது. இப்பொழுது உபஸ்தானம் பண்ண வேண்டும். உபஸ்தானத்திற்கு வாமதேவ மகர்ஷி அனுகிரகித்திருக்கக்கூடிய மந்திரமான உத்தமேஷிகரே என்கிற மந்திரத்தை ரிஷி சந்தஸ் தேவதா புரஸ்தரமாக அனுசந்திக்க வேண்டியது. இது முன்பு ஜபத்திற்காக ஆயாத்து வரதா என்கின்றதாக மந்திரத்தினால் ஆவாகனம் பண்ணி இங்கு எழுந்தருளுமாறு பிரார்த்தித்த காயத்ரியை யதாஸ்தானம் தன்னிடத்திற்கு எழுந்தருளிட வழி அனுப்பும், அதாவது உத்வாசனம் மந்திரமாகும். இதன் அர்த்தமாவது பூமியில் பிராமணர்களை அனுகிரகித்து நீ அவர்கள் அனுமதியுடன் உனது சௌக்கியப்படி மேருமலையின் மேல் உயர்ந்த சிகரமாம் உன்னிடத்திற்கு எழுந்தருளுவாயாக என்பதாகும். மேலே சூரிய தேவதையை உபஸ்தானம் செய்ய வேண்டியது, அதாவது சூரிய நாராயணனான எம்பெருமானை கொண்டாடுவது. மித்ரஸ்ய சருஷ நீ திருதா என்கின்ற மந்திரம். இதன் அர்த்தமாவது மனுஷர்களை போஷிக்கக்கூடிய தேவதையாகிய சூரியனின் கேட்கப்படக்கூடிய பிரகாசமானதான கீர்த்தியை ஸ்துதி செய்கிறேன். இந்த மித்திரனானவன் அவரவர்களினுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொண்டு அவர்களை தது அனுகுணமாக நடப்பிக்கின்றான். சூரியனே பூமியையும் ஸ்வர்க்கத்தையும் தரித்து சர்வ ஜனங்களினுடைய சர்வகாரிய சாட்சியாகவும் உள்ளான். அவனுக்கு நெய்யுடன் கூடியதான சருவை ஹவிஸாக நம்முடைய பூர்ணமான நிச்சயமாக பெற வேண்டிய பலத்திற்காக பண்ணுகின்றோம், ஹவிஸை சமர்ப்பிக்கின்றோம். சர்வகாரண வஸ்துவானதான சூரியனே, யாரெல்லாம் தங்களினுடைய நியமங்களோடு உனக்கு உபச்சாரங்களை பண்ணுகின்றார்களோ அவர்கள் அதற்குரியதான பலன்களை பெற்றவர்களாகட்டும். உன்னால் ரட்சிக்கப்பட்டதான அவர்கள் ரோகத்தினாலே பீடிக்கப்படாமலும் சத்ருக்களால் ஜெயிக்கப்பட மாட்டாதவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களை அருகிலிருந்தோ தொலைவிலிருந்தோ எந்த விதமான பாபமும் அணுகுவது இல்லை என்பதாகும். இதற்கு மேலே சூரியன், சவிதா, மித்ரன் இந்த பதங்கள் எல்லாவற்றினாலேயும் கூட கொண்டாடப்படக்கூடியவன் சாக்ஷாத் ஸ்ரீயஃபதியான எம்பெருமான் தான். அவனையே அனைத்து மக்களையும் தரிக்கின்றான் என்கின்ற காரணத்தினாலே சந்தியாவாகவும், அல்லது தோற்றுவிக்கின்றான் என்கின்ற காரணத்தினாலே சவிதாவாகவும் அவனையே நாம் பார்க்கின்றோம். அந்த எம்பெருமானுக்கு உபஸ்தானம், இது எம்பெருமான் விஷயகமானதான பஜனம் கொண்டாடுதலாகும். சூரியன் விஷயமாக சொல்லப்பட்டிருந்தாலும் ததந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவித்து கொண்டாடுதலாகும். இதை சொல்லி பிறகு பெருமாளையே சந்தியாவாகவும் அனைத்து பேரையும் நன்றாக தரித்து காப்பாற்றக்கூடியதனால், அவ்வாறே அனைவரையும் தோற்றுவிப்பதனால் சவிதாவாகவும், தன்னை ஸ்துதிப்பவர்களை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்களை ரட்சிக்கக்கூடிய காரணத்தினால் காயத்ரியாகவும், அனைவருக்கும் கூடவே இருந்து அனுகிரகம் பண்ணி எல்லா விதமான ஞானத்தையும் அளிக்கக்கூடிய காரணத்தினாலும் சரஸ்வதியாகவும், எல்லா விதமானதான தேவதா ரூபமாகவும் அவனையுடைய எம்பெருமானை அந்தந்த நாமாக்களை சொல்லியோ அல்லது ததந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானையே நாம் சேவிக்கின்றோம் என்கின்றதான பரம புத்தியோடைய கூட தியானித்து சேவிக்கின்ற வழக்கம் பெரியவர்கள் கொண்டிருக்கக்கூடியதாகும். மேலே காமோகார்ஷீத் மன்யுரகார்ஷீத் என்கின்றதான மந்திரத்தை சொல்லி இது நாள் வரைக்கும் நாம் செய்திருக்கக்கூடியதான என்னென்ன விதமான நல்லதோ கெட்டதோ அவை அனைத்தும் ஆசையினாலேயும் கோபத்தினாலேயுமே செய்யத்தக்கன, எனவே அவற்றை க்ஷமிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். தத்கிருத்தமானதான பாபம் நமக்கு ஒட்டாதிருக்க வேண்டும் என்று தியானித்து சேவித்து அபிவாதனம் பண்ணுதல் வழக்கமாகிறது. பிறகு
நான்கு திசைகளையும் சேவிக்க வேண்டும். ஒவ்வொரு திசையிலேயும் பூர்வ முதலியதான திசைகளிலே அந்தந்த திசா தேவதைகள் திக் தேவதைகளுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிப்பதாக தியானித்து அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவானையே நாம் சேவிக்கிற வழக்கம் அபிவாதனம் செய்து, இவ்வாறு சந்தியாவந்தனத்தின் சாரமாக இருக்கக்கூடியதான சில ஸ்லோகங்களை கடைசியிலே அனுசந்திக்கின்றோம். சூரிய மண்டலத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனே உபாசியன் என்கின்ற பொருள்படும் தியேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி என்கின்ற ஸ்லோகமும், அவனே துவாரகாநாதனாய் எழுந்தருள் இருக்கின்றான், அவனே நம்மை ரட்சிக்கின்றான் என்ற அர்த்தத்திலே சங்கச்சக்கர கதாபாணே என்கின்றதான ஸ்லோகத்தினாலே அவனை சரணாகதி பண்ணுதலாகவும், அவன் கோபிராமண ஹித காரியாகவும் சர்வ வேத பிராமண்ய சேவியனாகவும் பூஹிதத்தை செய்யக்கூடியவனாகவும் அந்த பூமியினுடைய ஆனந்தத்தை செய்பவதனால் கிருஷ்ணன் என்கின்றதான பெயரையும் கொண்டிருக்கக்கூடியதான அந்த எம்பெருமானை நமஸ்காரமும் செய்து, அந்த சூரிய மண்டலாந்தர் வாசியாய் இருக்கக்கூடிய எம்பெருமானே நமது ஹிருதயங்களிலேயும் அந்தர்யாமியாக உள்ளான் என்று அவனையும் தியானித்து சேவித்தல் வேண்டும். பிறகு ஆச்சமனம் செய்து சாத்விக தியாகத்தை செய்து சந்தியாவந்தனத்தை செய்த வேளையிலே ஏற்பட்டிருக்கக்கூடியதான சர்வ தோஷங்களினுடையதான பிராயச்சித்தத்திற்காக கிருஷ்ணநாம ஸ்மரணத்தை பண்ணுகின்றதான வழக்கம். சந்தியாவந்தனத்திற்கு மேலே ஜபம் பண்ணிய இடத்தை புரோக்ஷித்து நான்கு திசைகளிலேயும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தெற்கு பக்கத்தை நோக்கி ஸ்ரீரங்க மங்கள நிதிம் என்கின்றதான ஸ்லோகத்திலே ஸ்ரீ ரங்கநாதனையும், பிறகு பிரதட்சிணமாக வடக்கு பக்கத்திலே ஸ்ரீ வேங்கடாத்ரி என்கின்றதான வாக்கியத்தினாலே திருமலையப்பனையும், மேற்கு பக்கத்திலே ஸ்ரீஹஸ்தி சைலனாக இருக்கக்கூடியதான தேவாதிராஜனையும், மேலே யாதவ பிரகாஷ் யாதவனையும் பெருமாளையும் சேவித்து மறுபடியும் தெற்கு நோக்கி எந்த திசையிலே இருந்தாலும் எந்த இடத்திலே இருந்தாலும் தெற்கு நோக்கி ரங்கநாதனை தியானிக்க வேண்டும் என்கின்றதாக சொல்லி, மேலே அந்த ரங்கநாதனினுடையதான விமானத்தையும் பிரணவாக்கார விமானமாக இருக்கக்கூடிய விமானத்தையும் சேவித்து உடலினாலேயோ அல்லது திரிகரணங்களாலேயும் தாம் செய்திருக்கக்கூடியதான பாபங்கள் எல்லாம் தமக்கு ஒட்டாமல் இருக்கவும், இவற்றை அனுசந்திக்கக்கூடியதான வேளையிலே சந்தியாவந்தனத்தில் ஆரம்பித்து அனுசந்திக்கக்கூடியதான வேளையிலே ஏற்பட்டிருக்கக்கூடியதான அக்ஷரபதஸ்வராதி தோஷங்களை போக்கிக் கொள்ளுவதற்காகவும் பகவன் நாமாவை அனுசந்தானம் பண்ணுதல் வழக்கமாக இருக்கின்றது. இதற்கு மேலே ஒரு சிலர் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே விஷ்ணு தர்மத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய விஷ்ணு புராணத்திலேயும் இருப்பதாக எண்ணம், தஸ்ய யஜ்ஞவராஹஸ்ய விஷ்ணோ ரமித தேஜசஹா பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷாமப்பி நமோ நமஹ. அந்த யஜ்ஞவராகனாகிறதான எம்பெருமான் அவனையும் அவனுக்கும் அவனுடைய நமஸ்காரத்தை செய்யக்கூடிய யாதொரு தத் பக்தர்கள் உண்டோ அவர்களுக்கும் என்று அவனுக்கும் அவனுடைய அடியார்களுக்குமாக சேவையை செய்தல் என்பதை வழக்கமாக கொண்டு சந்தியாவந்தனம் பண்ண இடத்தை புரோக்ஷித்து இவ்வாறு இந்த மந்திரங்களை அனுசந்திக்கிறது என்கின்றதான வழக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. இது சந்தியாவந்தனத்தினுடையதான கிரமமாகும். சந்தியாவந்தனம் அவசியம் நம் எல்லாராலேயும் பண்ணப்பட வேண்டியது. சுத்தமாக இருக்கக்கூடியதான நாம் மேலும் சுத்தமாக ஆக்குவதற்காக புரோக்ஷணாதி பிராசனாதி புரோக்ஷணாதிகளை பண்ணி அர்க்யாதிகளை பண்ணி அதற்கு மேலே ஜபாதி தர்ப்பணாதிகளை கேசவாதி தர்ப்பணத்தை பண்ணி பிறகு நாம் பெருமாள் சன்னதியில் இருந்தால் முடிந்தால் அங்கு வந்து புரோக்ஷணம் பண்ணி பிராணாயாமம் பண்ணி இத்தனை ஜபம் பண்ணுகிறேன் என்று சங்கல்பித்து கொண்டு அந்த காயத்ரியையும் பஞ்சாவசானமாக அனுஷ்டித்து பிறகு உபஸ்தானத்தை பண்ணி எம்பெருமானனுடையதான அனுகிரகத்திற்கு பாத்திரமாக ஆகி மனஸ்தினாலே சுத்தமானவர்களாய் எல்லா விதமானதான புத்தியினுடையதான விகாசத்தையும் பெறுவதற்கு காரணமாய் தங்களை ஆக்கிக் கொள்ளக்கூடியதான பிராமணர்கள் நித்தியமாக இந்த லோகத்திற்கும் தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னுடையதான இடத்திலேயும் தன்னை சார்ந்திருக்கக்கூடியதான பகுதிக்கும் எல்லா விதத்திலேயும் நன்மையை பயக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்டிருக்கக்கூடிய சந்தியாவந்தனத்தை அவசியமாக பண்ண வேண்டும். சந்தியாவந்தனம் பண்ணாதவன் நிச்சயமாக அசுச்சியாக ஆகிறான் என்று காண்பிக்கப்பட்டது.
இதை சுவாமி தேசிகன் சந்தியாவந்தன பிரகாரத்தை எவ்வாறு பண்ண வேண்டும் என்பது நேரடியாக முழுவதுமாக சொல்லவில்லையானாலும் அதை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வாக்கிய கண்டமாக காண்பித்திருக்கிறார். அதை நாம் அவசியமாக அனுஷ்டித்து பிராமண்யத்திலே சாஃபல்யத்தை பெறுவோமாக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.